நம்ம क्वेश्चन நம்பர் 41A பார்ட் 4ல 5 மார்க் क्वेश्चन பிசினஸ் மேட்ச்ல மார்க் 2019 ஆன்சர் டீ பார்த்துட்டோம். We are given A11 இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து क्वेश्चनல கொடுத்திருக்கு. P1 P2ல பாத்தீனா இந்த A11 A12 A21 A22 then x1 value x2 value எல்லாமே given in the question. இந்த क्वेश्चन வச்சு இதை பாத்துக்க. அடுத்தது இந்த D அப்படிங்கிறது இந்த क्वेश्चनல கீழே ஒரு லைன் இருக்கும். அந்த லைன்ல பாத்தீனா நமக்கு for P1 35 then for P2 42 னு போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத அதுல இருக்கும். அவுட்புட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது ஃபார்முலா B equal to இதெல்லாம் A11 by x1 A12 இதெல்லாம் பார்த்து இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளை பண்ணி வச்சுனா இது வரைக்கும் வந்து அடுத்து நீ கண்டுபிடிக்க வேண்டியது I minus P வந்து கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஐனா என்ன யூனிட் மேட்ரிக்ஸ், யூனிட் மேட்ரிக்ஸ் என்ன 1 0 0 1. அப்ப இத வந்து இதுல சப்ரேட் பண்றேன். சப்ரேட் பண்ணினா இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்து இப்போ இதனுடைய எலிமெண்ட்ஸ் வந்து இதனோட லீடிங் டயகனல் இருக்க இதனுடைய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கு நமக்கு பாசிட்டிவா இருக்கு. இது வந்து கண்டிஷன் நம்பர் 1, எலிமெண்ட் ஷுட் பீ பாசிட்டிவ். அடுத்து டிட்டர்மினன்ட் ஆஃப் I minus B கண்டுபிடி. I minus B னுடைய டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சது இது இது மல்டிப்ளை பண்ணோம் இது இது பண்ணணும் மேல போறப்ப ஒரு மைனஸ் வரும் அதுலேயும் ரெண்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ கிரேட்டர் தென் 0 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இதுவும் பாசிட்டிவா கிடைக்குது. ஸோ லீடிங் டயகனலோட எலிமெண்ட்ஸும் பாசிட்டிவ் அண்ட் டிட்டர்மினன்ட் I minus ABயும் பாசிட்டிவ் அப்படி இருந்ததுன்னா நமக்கு ஹாக்கிங் சைமன் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஹாக்கிங் சைமன் கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்பதான் வந்து சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்ட்டு இருக்கு. அடுத்தது அது I minus B கண்டுபிடிக்கணும். அடுத்ததுனா என்ன இதை அங்க கொண்டு போகணும் இதை இங்க கொண்டு வரணும் இதோட சைனை வந்து சேஞ்ச் பண்ணணும் ரெண்டு மைனஸ் என்னவா மாத்தணும் பிளஸ்ஸா மாத்தணும் அதுதான் அடுத்து. அடுத்தது I minus B A inverse ஃபார்முலா என்ன 1 by determinant A into HA அந்த ஃபார்முலா படி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இது 30/7 ரெசிப்ரோக்கல் இல்லையா 1/determinant I minus AB அப்படிங்கிறப்போ இந்த 7/30 அப்படிங்கிறது 30/7 வரும். அதுக்கப்புறம் இதோட கால்குலேஷன் இடத்துல இந்த பார்ட் மட்டும் அடிச்சுட்டு செய்யலாம். அடுத்தது வந்து நம்ம இந்த இடத்துல I minus B இருக்குல்லையா I minus இது வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா x equal to I minus B whole inverse D. D அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கு லாஸ்ட்ல என்ன பார்த்தீங்கன்னா இது இருக்கும். அண்ட் திஸ் இஸ் ஃபார் P1 அண்ட் திஸ் இஸ் ஃபார் P2. அதுக்கப்புறம் இந்த 30 வந்து உள்ளே கொண்டு போய்க்க இதை கேன்சல் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 7 உள்ளே கொண்டு போயிட்டு இங்கே என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் இந்த இடத்துல காலம் வந்து C1 மட்டும்தான் இருக்கு C2 வந்து இல்லை. ஸோ இதை வந்து காலம் C2 நினச்சிடாத இதனுடைய ஓல் சிம்பிளிஃபிகேஷனும் சேர்ந்து இட்டு ரெஃபர்ஸ் டு காலம் C1 ஒன்லி. அதுக்கப்புறம் இதை வந்து நீ கேன்சல் பண்ணு அதே மாதிரி இது இதுவும் கேன்சல் பண்ணிட்டு இது அப்படின்னா இங்கே 3 இங்கே 5 இல்லையா இதெல்லாம் கேன்சல் பண்ண பாடு இங்கே 150 இங்கே வந்து 204 வருது. அப்போ இந்த அவுட்புட் ஆஃப் இண்டஸ்ட்ரி P1 ஈக்குவல் டு 150 crores. ஸோ 1 இயர்க்கான அவுட்புட் வந்து 150 crores. தென் ஃபார் த இண்டஸ்ட்ரி P2 இட் இஸ் 204 crores. ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான சம்பியா. என்னுடைய அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.